ஆச்சி சத்துமாவு ஆச்சி சத்துமாவு ஒன்னு வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீ. இலங்கையின் பிரதமராக நான்காவது முறையாக மகிந்த ராஜபக்சே பதவியேற்றுள்ளதால் தங்கள் உறவுகளின் உரிமைகள் பறிபோகும் அபாயம் உள்ளதாக பொள்ளாச்சியில் வசிக்கும் இலங்கை அகதிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். இலங்கையிலிருந்து அகதிகளாக தமிழகத்திற்கு வந்து 30 ஆண்டுகளை கடந்த நிலையில் இலங்கையில் எங்களுக்கு சொந்தமான இடங்கள் அனைத்தும் பறிப்போய்விட்டதாக அவர்கள் வேதனை தெரிவித்தனர். இப்போ நாங்கள் இப்போ இங்கேருந்துட்டு இப்போ இலங்கைக்கு நாங்கள் போகலான்னா இருக்கிறோம். ஆனால் இப்போ அவங்க ஜெயிச்சு வந்ததால் எங்களுக்கு போக கொஞ்சம் பயமாக இருக்குது. அங்கே உள்ளவங்களே சொல்கிற அங்கே உள்ளவர்களே சொல்கிறது இங்கே வரலாம் அப்படின்ட்டு அங்கே எங்களுக்கு இருக்க பயமாக இருக்குதுண்டு. இப்போ நாங்கள் இங்கே பிள்ளைகள் படித்த பிள்ளைகள் அங்கே கொண்டு போனாலும் அவங்க போய் எங்கள் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும்னு எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ எங்களுக்கு எங்களோட காணிகள்லாம் இப்போ அங்கே நாங்கள் விட்டுட்டு தான் இங்கே வந்திருக்கோம். இப்போ அந்த காணியெல்லாம் இப்போ நாங்கள் போய் சிங்கிளாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் போய் கேட்டாலும் எங்களுக்கு காணி எதுவும் கிடைக்கல. இங்கே நிறைய ரேஷன் அரிசி தராங்க, சாப்பிட்றோம். இந்தா இங்கே கிடக்கிறாரு. இங்கே செத்தாலும் தூக்கி போட 4 பேர் இருக்காங்க, அங்கே ஒருத்தரும் இல்லை. இந்தா இன்னும் ஒன்று முதியோர் பணம் கூட வந்து கிடைக்கல இவருக்கு. இவர் கவனிக்க யாரும் இல்லை. அங்கே போனால் அவர் எங்களுக்கு சலுகை எதுவுமே கிடைக்காது. தமிழனுக்கு எங்கள்ட்ட எதுவுமே இல்லை. அங்கே அவன் முக்காவாசி அவன் எடுப்பான், காவாசி எங்களுக்கு தருப்பான். அது காவாசியை அடிக்கடி தான் தருவான். அதான் நடக்குது. படிப்பு பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுக்க மாட்டான். அவங்களோட 50 பேருக்கு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு 2 பேர் தான் கொடுப்பான். தமிழ் படிப்பு